எந்த ஒரு வஸ்துவானது இந்த உலகத்தை சிருஷ்டித்ததோ, எது காக்குமோ, எதில் இந்த ஜீவன்கள் போய் அடங்குமோ அதுவே பிரம்மம் அப்படிங்கிறது பிரம்மசூத்திரம் ஸ்ரீபாஷ்யத்தில். நேரம் 3வது 4வது அத்தியாயத்துக்கு வருவோம். இந்த பிரம்மத்தை உணர்ந்த பிரம்மஞானியானவன் பிரம்ம வித்தையில் ஈடுபடணும், உபாசனம் பண்ணணும் அப்படிங்கிறது. உபாசனம் அப்படின்னாக்கா எப்பொழுதும் இடைவிடாமல் பிரம்மத்தை சிந்தித்து கொண்டிருப்பது, அவனுக்கு கர்மங்கள் அண்டாது அப்படின்னு. ஏன்னா பிரம்ம வித்தை பிரம்மஞானத்தை கொண்டு செய்யப்படும் கர்மங்கள் அவன் செய்கிறான் அப்படின்றது வராதனால அவனுக்கு முக்தி மிக எளிது, அவன் கர்மங்களும் அண்டாது. இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் இதை பிராமணன் செய்யணும். பிரம்ம வித்தை செய்பவன், பிரம்மத்தை இடைவிடாது சிந்திப்பவன், அந்த பிரம்மத்தில் ஒரு நினைப்பை கொண்டு கர்மங்களை செய்பவன் பிராமணன். தேடி பார்த்தாலும் கிடைக்காது. இப்போ என்ன பண்ணலாம், மற்ற வர்ணத்தாருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மற்ற வர்ணத்தாருக்கு தானம், யஜ்யம், இதன் மூலமாக ஒரு பிராயச்சித்தமாக பிரம்மத்தை சிந்திப்பவனும். ஸோ நம்ம பிரம்மத்தை தெரிஞ்சுட்டு ஒரு யஜ்யம் அப்படின்னா சந்தியாவந்தனங்கள், நமக்கு சில கர்மாக்கள் இருக்குது, தர்ப்பணாதிகள், ஆராதனம், பகவான் ஆராதனம். இப்படி இப்போ நமக்கு ஒரு யஜமானனா ஒரு பகவான் இருக்கான், அவனை புகழ்ந்து எப்பவுமே ஒரு நம்மளுடைய யஜமானனை புகழ்ந்துருந்தா மாத்திரம் போகாது. அவர் சொல்ல நீ எதனா வேலை பண்ணு அப்படிம்பார். அதே மாதிரி வெறும் ஆராதனம் பஜனை செய்கிறதுனால மாத்திரம் முக்தி அடைய முடியாது. ஏன்னா ஒரு யஜமானனை புகழறது தானே அது, அது வாஸ்தவம் தான். அவனுக்கு சில விஷயங்கள் அந்த அர்ச்சையில் வந்து சில கைங்கரியங்கள் பண்ணலாம், இருந்தாலும் மேற்கொண்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா, ஏன்னா நம்ம இந்த முதல் வர்ணம் சொல்லக்கூடிய பிராமண வர்க்கம் இன்னைக்கு இல்லை, அடுத்த வர்ணங்களுக்கு சொல்லக்கூடிய தானம் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். தானங்கள் நிறைய செய்யலாம், நிறைய நல்ல காரியங்கள், அறச்செயல்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அறச்செயல்கள் தானம் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. மத்திக்கு வழி இல்லாதவர் இப்படியே இருந்துட்டு போகலாம், இப்பயே நல்ல நல்லா தான் இருக்கு, இப்போ இருக்கிற வாழ்க்கையே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா எல்லாம் தான் கிடைக்கிறது, எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன் அப்படின்னா கீழான நிறைய கீழான ஒரு பிறவிகள் நமக்கு கிடைக்கும். ஒரு பிரம்மத்தை உணர்ந்து அதை மூலம் செய்கிற இது எப்படி பலன்கள் ஒட்டாது அப்படின்னா, பிரம்மத்தை அறிந்தவன் செய்கிற கர்ம பலன்கள் வந்து தான் எடுத்துக்க மாட்டான் நல்ல பலன்களை, கெட்ட விஷயங்களை செய்யவும் மாட்டான். அப்பேற்பட்டவனுக்கு முக்தி அடைகிறது சுலபம். ஆனால் இப்போ நன்னா இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ நான் சாப்பிட்டுக்கிறேன் இருக்கிற மாதிரி இருந்துக்கிறேன் அப்படின்னா அது முக்திக்கு வழிகோலாது. ஆனால் முக்திக்கு ஆசைகிறவாளுக்கு இந்த முக்தி கிடைக்காது அப்படின்றது அர்த்தம். வேறொரு பதவி கிடைக்கலாம், நல்ல பயன்கள், ஒரு சொர்க்கம் கிடைக்கலாம். பலன்கள் திரும்பினவுடனே திருப்பி நம்ம எஞ்சிய பலன்களை அனுபவிக்கிறதுக்காக திருப்பி பிறக்கணும். அப்படி பிறவி வேண்டாம் அப்படின்றவர்காகவே ஏற்பட்டப்பட்டது தான் ஸ்ரீபாஷ்யம், முக்தி வேணும் அப்படிங்கிறதுக்கு. இல்லை இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னா சில விஷயங்கள் கிடைக்கும், ஆனால் திரும்ப திரும்ப இந்த துன்பங்களில் இந்த ஒரு பிறந்து இதை அனுபவிக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு கர்மா அப்படின்னு நினச்சிண்டு. முக்திக்கு ஆசைப்படுறவன் ஒரு பிராமணன், பிரம்மசூத்திரத்தில் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு, அவளுக்காகவே இயற்றப்பட்டது இது. அப்படி இருக்கும்போது முக்திக்கு நம்ம வந்து வழி தேடணும். ஒரு முதல் படியாக இப்போ வாசனைன்னு ஒன்று உண்டு, இப்போ அது பூர்த்தி ஆகலைனாலும் வேற ஒரு பிறவியில் பூர்த்தி ஆகிறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் அதிகம். அப்படி ஒரு பூர்வஜன்ம வாசனை அப்படின்னா ஒரு நற்பிறப்பு கிடைக்கும், பகவானை பற்றின ஒரு நல்ல சிந்தனை கிடைக்கும். ஏன்னா இப்போ இருக்கிறத வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. திடீர்னு இந்த உலகத்தை விட்டு இந்த ஜீவன் போனாலும் இது இதனுடைய நற்பலன்கள் வந்து நமக்கு ஒரு நல்ல ஜீவனை கொடுக்கறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு. அதனால் இதை கஷ்டம்னு எடுத்துக்காம இந்த ஸ்ரீபாஷ்யம் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தோணும். நானும் வந்து மற்ற வர்ணத்தார்கள் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்குரிய ஒரு பிராயச்சித்தமாக அறச்செயல்கள், தானம், அப்புறம் ஒரு அதில் சொல்லப்பட்டிருக்க ஒரு வேள்வி அப்படின்னா யஜ்யம். யஜ்யம்னாக்கா நம்மளுடைய கர்மாதிகள், ஒரு தர்ப்பணங்களாகட்டும், சந்தியாவந்தனமாகட்டும், ஆராதனைகளாகட்டும், இதை செஞ்சுட்டே ஒரு சில கர்மங்களை செய்யும்போது நம்ம தப்பான கர்மங்களை செய்ய விடாது. நம்மள எத்தனை பேர் வந்து வேதாத்தியானம் பண்ணி பிரம்மத்தை உணர்ந்து பிரம்ம வித்தையை கடைபிடித்து உபாசனமாக இருந்து இடைவிடாத பிரம்மத்தை சிந்தித்து அதனால் வர கர்மங்களை செய்து முக்தி அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ இந்த ஸ்ரீபாஷ்யம் யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 4 வர்ணத்தார்களும் சொல்லப்பட்டாலும் நாம் முதல் வர்ணம் அப்படின்னு சொல்லப்படுற பிராமண வர்ணம் இந்த கலியில் வந்து இப்போ இல்லை அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை, ரொம்ப கசப்பான உண்மையும் கூட. ஸோ அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, ஆல்டர்னேட்டிவாக சொல்லப்பட்டிருக்க மற்ற வர்ணத்தார்கள் சொல்லப்பட்டதில் முக்கியமானது வந்து தானம், அப்புறம் யஜ்யம், அறச்செயல்கள். தானம் பண்ணுவோமா? ஏன்னா நம்ம அந்த வர்ணத்தை சேர்ந்தவர் இல்லை. நம்ம ஒரு பிரம்ம வித்தியை அடைய முயற்சி பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்சவர்களை வேதத்தை அத்தியாயனம் பண்ணுவோம், அருளிச்செயல்களை படிப்போம், திருவாராதனம் பண்ணுவோம், சந்தியாவந்தனங்கள் பண்ணுவோம், தர்ப்பணாதிகள் பண்ணுவோம், சிரார்த்தங்கள் பண்ணுவோம், அது யஜ்யத்தில் போயிடும். அடுத்ததாக தானம். தானம் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. நம்மளால் முடிஞ்சவர்களை நம்மளுடைய பொருளை வந்து
மற்ற ஒரு தர்ம காரியத்துக்கு பயன்படுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ பிராமணனே கிடையாது. மூன்றாவதாக சொல்லப்பட்ட அறச்செயல்கள் நிறைய பண்ணுவோம். இந்த அறச்செயல்கள் பண்ணுறது ஒரு வித்யாதானம், பொருளாதானம் கொடுக்கறது, வித்ய தானம் கொடுக்கறது, இந்த மாதிரி வஸ்திரதானம், அன்னதானம், கன்னிகாதானம், இப்படி தானங்களுக்கு முக்கியமாக ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த முதல் வர்ணம் இல்லை, மற்ற மூன்று வர்ணங்களும் இன்றைக்கு இருக்குது. நம்மளும் அந்த வர்ணத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்றத வந்து நம்ம உணர்ந்து ஸ்ரீபாஷ்யத்தில் சொன்ன எம்பெருமானார் சொன்னதை வந்து கடைபிடித்து முக்தி அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறது அடியனுடைய பிரார்த்தனை.